யாரோ என்ன கேள்வி கேட்டாங்க, அருணா என்ன மாதிரி இப்ப அது வரும், அதுவும் வரும். ஒரு கவனம் எப்படி சிதறது, கவனம் சேத, இப்போ நீ மறந்துட்டேன்னு சொல்ற இல்ல, மறந்துட்டேன்ற அந்த மூமெண்ட் வந்து ஆக்சுவலா ஞாபகமான மூமெண்ட் தானே. மறந்துட்டேன். இப்ப நம்ம கடைக்கு போறோமா, நாலு ஐட்டம் நினைச்சுன்னு போறோம். எனக்கு ஞாபகம் இருக்கும், சொல்லு நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாலத்தையும் வீட்டுல ஒப்பிக்கிறோம், ஒப்பிச்சுட்டு போறோம். ஆனா அங்க போறதுக்குள்ள நடுவில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன், இதெல்லாம் காரணம்னு நம்ம சொல்லிக்கிறோம். அங்க போனோம்னா ஐயோ என்னடா அது, அத்த அஞ்சாவது ஐட்டம் அஞ்சாவது ஐட்டம் அஞ்சாவது ஐட்டம் அஞ்சாவது ஐட்டம் முக்கி முக்கி போனதரம் வரமாட்டேன்றது இல்ல, அது ஆக்சுவலா பரம்பொருள் வெளி மறதி. மறதியா இருந்துட்டு இருக்கிற தருணம், தூங்கின்னு இருக்கிற தருணம், மயக்கம் அடைஞ்சிருக்கிற தருணம், இதெல்லாம் நான் உதியாத தருணம். நான் உதியாத தருணங்கள் அது இன்னும் வந்து உன்னை வந்து டபுளா வந்து அதை காமிக்கும். இப்ப கோவில் என்ன பண்றாங்க, அச்சனை இருக்க தட்டு கொடுங்க, அதை கொடுங்க இதை கொடுங்க, என்ன பண்றாங்க, அதுக்கு முன்னாடி அப்படியே வெறும் சாதாரண விளக்கொழியில இருக்கிற அந்த சிவலிங்கத்தையும் அம்பாளையும் என்ன பண்றாங்க, நல்லா ஜாலியா கற்பூரத்தை போட்டு பதாவதி கேசம் அப்படியே காமிக்கிறாளா இல்லையா. அதுக்கு முன்னாடி அது ஷேடோயா தானே இருந்தது, நிழல் மாதிரி தானே இருந்தது. அந்த மாதிரிதான் மறதியினால இன்னும் டபுளா போயிடுவாங்க. நீங்க அந்த அந்த இருட்டு மாதிரி இருக்கிற இடத்த மறந்த மாதிரி இருக்கிற தன்மைய, ஒன்றும் இல்லாத தன்மையை உங்களுக்கு பரிச்சயம் இல்லாததுனால நீங்க என்ன பண்றீங்க, இதுவா இருக்காதுன்னு நினைச்சு திருப்பி எண்ணத்தை சார்ந்து அதை தேட பாக்குறீங்க. இந்த எண்ணம் வந்து காமிக்காது, எண்ணத்தினுடைய அழிவுல அது நல்லா துலங்க துலங்க தெரியும். அதனாலதான் ஏற்கனவே இருக்கிற அம்பாளை, ஏற்கனவே இருக்கிற சிவலிங்கத்தை, சாதாரண விளக்கில் இருக்கிற சிவலிங்கத்தை இன்னும் கொஞ்சம் கற்பூரத்தை நிறைய போட்டு இப்படி அப்படியே காமிச்சிட்டு ஒரு செகண்ட் தான் அந்த 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 லிங்கத்தை பூரா அப்படி சுத்திட்டு வரும், அதெல்லாம் நல்லா தெரியும். அப்புறம் பழையபடி ஆயிடும் இல்லையா. அதே போல உன்னுடைய மறதி எல்லாம் வந்து பாக்கியமான தருணங்கள். அதனாலதான் நம்மளுடைய கடந்த ஒரு செகண்ட் போன செகண்ட் வாழ்க்கைய கூட நம்ம நினைச்சே பார்க்க மாட்டோம். ஞாபகங்கள் எல்லாம் உழந்திருக்கவே மாட்டா சாதகர்கள். நம்ம இப்ப ஞாபகப்படுத்திக்கோ ஞாபகப்படுத்திக்கோன்னு நம்ம சொல்றது என்னன்னா, மறதிய ஞாபகப்படுத்திக்கோ, தூக்கத்தை ஞாபகப்படுத்திக்கோ. நீங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போன இல்ல, ஃபங்க்ஷனுடைய ஆறாவாரம் உங்களை கொள்ள கொண்டு போகாம உங்களுடைய அங்க தோஞ்சு வீட்டுல தோஞ்சு தோஞ்சு இருந்ததெல்லாம் அந்த சமயத்துல கூட ஞாபகம் வந்து வெறுமை ஃபங்க்ஷன்ல வெறுமை கண்ணு மாத்திரம் திறந்துட்டு இருக்கு, உட்கார்ந்துட்டு இருக்கு, எல்லாரோடையும் சிரிக்கிறீர்கள் எல்லாம் பண்றேன். ஆனா உள்ளுக்குள்ள நீங்க தோஞ்சிருந்த மறந்திருந்த உணர்வுல லயிச்சிருந்த தருணங்கள்ல எண்ணங்கள் அற்று அதுலயே நீங்க இருந்திருந்தீங்கன்னா அதுதான் கரெக்டா இருக்குது. இப்ப நீங்க ஃபங்க்ஷன்ல கூட இருக்கலாம், வருமா சொல்லுது புரியுதா, எங்க வேணா இருக்கலாம். ஆனா மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி தனிமையில புடம் போட்டு சாதகம் பண்ணிடணும். நான் சாதகம் பண்ண தைரியத்துல சொல்றேன், நீங்க இப்ப பண்ணிடக்கூடாது இதெல்லாம், புரியுதா. முதல்ல உங்களை கொண்டு போய் விடவே கூடாது. உங்களுடைய கண்ணு வந்து பழைய அறியாமையோட அதுல போய் கோத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கும், அதனால எண்ணங்களை கிளறி விடும், புரியுதா. காது அது மாதிரி அந்த குரல்களை கேட்டு அந்த ஹாசியங்களை ரசிச்சது அதெல்லாம் கிளறி விடும், நாக்கு கிளறி விடும், எல்லா புலன்களும் கிளறி விடும். அதனால இப்ப போய் அந்த மாதிரி கொடுத்து கூடாது. இப்ப வேலி போட்டு வந்து உள்ளுக்குள்ள மறதிக்கு பரிச்சயப்படணும், ஒன்றுமற்ற தன்மைக்கு பரிச்சயப்படணும், ஒன்றுமற்ற இருப்புக்கு, வெற்று இருப்புக்கு. கண்ணை மூடின்னு இருந்தாலும் சரி, கண்ணை திறந்துன்னு வெறுமை எண்ணம் இல்லாம இருக்கோன்றது திடமா தெரியும். ஒன்றுத்தையும் நினைச்சுக்கலாம் உட்காந்துட்டு இருக்கோம். அப்ப திடீர்னு பதட்டம் வந்தா கூட பதட்டத்தினால செதறினேன்னா, சப்போஸ் மேல ரூம மூடல அப்படின்னு பதட்டம் வந்ததுன்னா செதறினோம்னா இன்னும் கவனம் டபுள் ஆகும், இன்னும் சரணாகதி டபுள் ஆகும். எப்படி டபுள் ஆகும், சரி இருக்கட்டும் அப்படின்னு உள்ள சொல்லிக்கலாம். சரி முடியல, வீட்டுல வந்து ஒரு யுத்தமே பண்றாங்க வச்சுங்க, இருக்கட்டும் தப்பெல்லாம் வாய்ப்பான். இப்படி திறந்து போட்டிருக்க குரங்கு வந்து ஒரே கலாட்டா பண்ணிட்டு போயிடுது, விதையில
அப்படின்னு ஏதாவது சொன்னாங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் இங்கே ரியாக்ஷனே இருக்காது. எல்லாம் போய் ஏந்த நாமே போய், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது கரெக்டா. அவங்க அப்படி தானங்க பண்ணணும் அவங்க கரெக்டா. உலகம் என்ன பண்ணும், யார் மேல என்ன தப்ப சொல்லாம, அதுக்கு சம்பவங்கள் நடந்துட்டே இருக்காதா, அதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கலாமா, இதுதானே உலகம். இதுக்கெல்லாம் துணிஞ்சிடணுமா இல்லையா? ஏதோ நம்மளால முடிஞ்சது, நித்திய நியமங்கள் அது எல்லாத்தையும் ஆர்டரா இருக்கணும். திட்டு வசவு அவதூறு அவமானப்படுறது அவமரியாதப்படுறதெல்லாம் இந்த பாதையில சகஜம். அதை தெரிஞ்சுக்கோ. அதுக்கெல்லாமே நம்ம உள்ளுக்குள்ள ரியாக்ஷன் கொடுத்துருந்தோம்னா நம்ம இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா வந்து அவங்க கண்ணு கட்டி போடப்பட்டிருக்கு, அவங்க பொருள் மயமா இருக்காங்க எல்லாரும். உலகம் எல்லாம் வந்து அது நல்லா இருக்கணும், இது அந்த இமேஜஸ் எல்லாம் இருக்கு. வீடுன்னா இப்படி இருக்கணும் அந்த இமேஜ், அந்த இமேஜுக்கு அவங்க போராடிண்டே இருக்காங்க. மகவானியா அண்ணா அண்ணாவோ தம்பியோ சொன்ன அண்ணா சொன்னாரா இல்லையா, இப்படி ஓயாம கண்ண மூடினு இருக்கணும் போயேன், எங்கேயாவது யோகிச்சுன்னா இருக்கும் போயேன், உனக்கு என்ன படிப்பு அப்படின்னாரா இல்லையா? நம்ம வந்து இங்க வந்து நம்ம அவளை சேலஞ்ச் பண்ண வேண்டாம். இதுல எல்லாத்துக்கும் சரி, ஏன்னா அந்த பொருள் வந்து லேசுப்பட்ட பொருள் இல்ல. அது துர்வாசர் வந்து 100 பேரோட வந்து சேலஞ்ச் பண்ணட்டும், கம்சன் வந்து சேலஞ்ச் பண்ணட்டும், அதெல்லாம் தான் இங்க லீலை. அதெல்லாம் தான் ஒரு தி வே ஆஃப் தி வாரியர். நீ எங்கேயோ கவனம் செதறினா திருப்பி ஞாபகம் வருது இல்ல, ஐயோ எங்கேயோ வந்து நான் வளர்த்தின் இருக்கேன் எண்ணங்கள்ல அப்படின்னு வருது இல்ல, அந்த செகண்ட் இன்னும் டபுளா அறத்தி காமிக்கிற மாதிரி. இதுல இருந்து வந்த இதுல இருந்து நழுவ முடியும், அதுல இருந்து நழுவவே முடியாது, அதுல தான் நழுவி விழுவோம். சொல்லு. ஒரு ஸ்பேஸ் என்ன இல்லாத சமயத்துல ரொம்ப நேரம் ஒண்ணுமே இல்லைன்னா எனக்கே ஒரு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. நானா கிரியேட் பண்ணி ஓகே ஒண்ணும் இல்லாம இருக்கேன், இப்போ அதுக்கு ஒரு உருவம் கொடுக்க ட்ரை பண்றேன். அதுதான் புத்தியினுடைய வாசனை. ஏன்னா நீ வந்து புத்தியினுடைய வாசனைகள் இல்லாத இருந்த தருணங்களே இல்லை, அது வந்து எதையாவது கான்ஃபிகர் பண்ணிக்கிறது. இதுவாவது யாராவாகவாவது நம்ம இருந்துதான் பழக்கப்பட்டிருக்கோமே தவிர எப்படியும் எதுவாகவும் இல்லாமல் இருந்து பழக்கப்பட்டது கிடையாது. ஆனா ஆயுத வரத்துல இருக்கும், அதனாலதான் அங்க வந்து நீ ஜிட்டரி ஆகக்கூடாது, அங்கதான் நம்பிக்கை வரும். அந்த ஏரியா தான் நம்பிக்கையினுடைய ஆரம்பம்மா. சரி ஒன்னும் இல்லை. ஆமா நீங்க உள்ள ஒண்ணும் இல்லைன்னா ஆக்சுவலா உலகமே இல்லை அப்போ, தெரியுமா? அப்ப தப்பே நடக்காது, அப்பதான் லீலை நடக்கிற தருணங்கள். சோக்கால இந்த உலகத்தை அங்கில இருந்து இல்லை, அது ஆக்சுவலா எப்பவும் நடந்துட்டே இருக்கு, தெரியுமா? நீயா வர வேலை நீ கற்பிச்சுட்டு இருக்கேன்றது உனக்கு இன்னும் தெரியல. ரேகாவா இருக்கிறவளை அது உன்னுடைய புனைதல் அப்படின்றது இன்னும் உனக்கு தெரியலை, வருமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு பரிச்சயப்படணும். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க உங்களுடைய கற்பனை, ஃபர்ஸ்ட் உங்களுடைய கற்பனை நீங்க, நீங்க தான் உங்களை தான் நீங்க கற்பிச்சுட்டு இருக்கீங்க, புனைஞ்சுகிட்டே இருக்கீங்க, அது புத்தி புனையிறது. அது பேர் தான் தேகம் ஆன்மா என்கின்ற புத்தி, ரேகா ஆன்மா என்கின்ற புத்தி, ஜெயலட்சுமி ஆன்மா என்கின்ற புத்தி. அதுக்கு நேர்மாறானது இங்க ரேகாவும் கிடையாது ஜெயலட்சுமியும் கிடையாது, யாருன்னே தெரியக்கூடாது. அது அற்புதமான தருணம், இப்பதான் நம்பிக்கை வரணும். இப்பதான் நீங்க சூக்ஷமத்துக்குள்ள நுழையிறீர்கள். இது நாள் வரைக்கும் கிரிக்கெட்டை பத்தி எப்படி பார்த்துட்டு இருக்கீள், சுவிங்க பத்தி எப்படி எல்லாம் புக்கில் படிச்சுட்டு இருக்கீள், புரியுதா? எல்லாம் கேட்டவைகள், கண்டவைகள், இமேஜ் இமேஜா கண்டவைகள், சினிமா மூலமா கண்டவைகள், சொற்பொழிவுகள் மூலமா கண்டவைகள். உங்க சுரூபத்தை நீங்க பார்க்க வேண்டாம்,
மூணு சொல்லுவா. ஒண்ணு வந்து ஸ்ருதி, கேட்டல், கேட்டல் இது நாள் வரைக்கும் நீங்க கேட்டிருப்பீள். இப்ப இது வந்து, இது வந்து குரு உபதேசம், நேர உபதேசம். நீ சொல்ற இல்ல, சொல் சமயம் ஒன்னும் இல்லாம போயிடுறது, அதுதான் வேணும். அந்த இடத்துல பரபரத்துன்னு புத்தி வருது, எண்ணங்கள். சரி, எதையாவது நம்ம கொண்டு வந்து யோசனை பண்ணிப்போம், இதுவாகவோ மறுவோம், ரேகாவாக எப்படியோ வந்துப்போம். அது அன்கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி இருக்குன்ற இல்ல, அது அத இதெல்லாம் தான் போய், இதெல்லாம் கற்பிக்கப்பட்டவைகள், அது உண்மை. அதனால ஒன்னும் தவறே நடந்துடாது, இன்னும் மகிமைதான். அங்கதான் நம்பிக்கை ஆரம்பிக்கிறது. ஒன்றுமற்று, எதுவாகவும் இல்லாமல் இற்று, அப்படியேதான் போகும். அது நாலு பகல்னு கூட தெரியாது, அப்படி போறது பேர் தான் சகஜ சமாதி. அப்படி இருந்தது தான் அந்த 16 வயசு வெங்கட்ராமன், அப்படியே இருந்தது 55 வருஷம். நாளும் பொழுதும் அப்படி போவோம். அந்த இடத்துல எல்லாம் நீங்க தேங்கிடக்கூடாது, உலக மக்களும் யாரும் தேங்கிடக்கூடாது, இன்னும் தைரியமா கொண்டு போகணும்ட்டு தான் நான் எல்லா உணர்ச்சிகளையும் வந்து கிளீனா படம் பிடிச்சு படம் பிடிச்சு 3D எஃபெக்ட்ல காமிச்சுட்டு இருக்கேன் நான். இது உணர்வு உபதேசம். அங்க நடக்கிறதெல்லாம், உலோகத்துல நடக்கிறதெல்லாம் சொற்பொழிவுகள். அந்த வார்த்தைக்கு பின்னாடி உண்மையே இல்லை, எல்லாம் வேட்டுச்சுரைக்காய். பசி 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 ஆத்தாது, அந்த ஆன்மா கொடுக்காது. இது உண்மை. இப்ப நீ கேட்ட கேள்வி உண்மை, நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது உண்மை. அங்க ஆசுவாசப்படுங்க. அது தூக்கம் மாதிரி, தூக்கத்துல இந்த மாதிரி ஏதாவது வந்ததா உனக்கு? தூக்கத்தை கலைச்சிக்க விரும்புறியா இல்லையே? டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது கனவு, நிறைய கனவு வரும், இப்போ தூக்கம் குறைஞ்சிருச்சு. டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது நான் என்னால ஒரு ஒரு அவேர்னஸ் இருக்கு, நான் தூங்குறேன்றது எனக்கு தெரியுது. அது ரொம்ப, ஆனா அது அதுக்கு அடுத்த செகண்ட் மறைஞ்சிருது. பட் இந்த எழுந்தப்புறமா எனக்கு அது ஞாபகம் இருக்கு. தூக்கத்துல, தூக்கத்துல இது அவேரா இருந்தோம், இருந்தோம். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, அது வந்து ரொம்ப பிரைட், நல்ல நல்ல ஸ்திதி, நல்ல ஸ்திதி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்திதி. அத வந்து ரேகா இங்க இருக்கிறவ வந்து அவநம்பிக்கப்படுறா, சந்தேகப்படுறா, புரியுதா? அவளை வந்து கொஞ்சம், அது உண்மையான ஸ்திதி, அது அது உண்மையான ஸ்திதி. அதுலதான் எல்லாம் திறக்க ஆரம்பிக்கும். மூணு நிலைகளும் பை அண்ட் பை என்ன ஆகும்னா, எல்லாம் மெர்ஜ் ஆயிடும்மா, எல்லாம் மெர்ஜ் ஆகி அவேர்னஸ் செழித்து நிற்கும். அவேர்னஸ்ல வந்து விழிச்சுட்டு இருக்கிற ரேகா ஏதோ வேலையில இருப்பேன். பெரிதொரு சமயம் வந்து ஒரு கனவு மாதிரி என்னமோ வந்துட்டு இருக்கிறதையும் அதே ரேகா படுத்துட்டு பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியும். அது கனவு நிலை. அப்புறம் படுத்துன்றது, படுத்துண்டு உடம்பு தூங்கிட்டு இருக்குன்றது நல்லா தெரியும். அஞ்சு கோஷங்கள் தூங்கிட்டு இருக்குன்றது தெரியும். ஞானி என்னமா பண்றாரு, அவருக்கு வந்து அஞ்சு கோஷங்களும் தூங்கிட்டு இருக்குன்னு தெரியும். அஞ்சு கோஷங்களும், மூன்று உடல்களும், மூன்றும் போய், அஞ்சு கோஷங்களும் போய், அதோட சேர்ந்த இந்த பிரம்மாண்டமும் போய், எல்லாம் தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். அவர் நல்லா விழிச்சுட்டு இருப்பார். அந்த விழிப்பு வந்து அவர்கிட்ட நனவு நிலையிலே மாறாது. சூரியன் வரும், மக்கள் வருவா, அடுத்த நாள் குளிச்சுட்டு அப்படியே வந்து பகவான் வந்து உட்காந்துக்கும், கேள்வி வரும், பதில் சொல்லணும்னு தோணுச்சுன்னா பதில் சொல்ல போறாரு, இல்லாட்டி பேசாம சொரூபத்துல இருக்க போறாரு. அதுதான் சொரூபம். விழிப்பு நிலைக்கு உதித்தலே கிடையாது, ஒரு பொருளா உதிக்காது. அது எண்ணமா உதிக்கணும், எண்ணமா எண்ணமா உதிச்சா அது எண்ணம். எண்ணமா உதிக்கிறது நான் பாவம் தான் உதிக்க முடியும். நானே அங்க இறக்க இறந்து கிடக்குறது, நானுன்னு ஒண்ணுமே கிடையாது. அவர் உடம்பு நம்மளுக்கோசரம் இருக்குமா, அவ்வளவுதான், வருமா? அவர் வந்து, அவர் உடம்பு எதுக்கு இருக்கு, பதில் சொல்லிட்டு இருக்கு, எதுக்கு வந்து சசங்கம் எடுத்துட்டு இருக்கு, எதுக்கு எல்லா உண்மைகள் உள் உண்மைகள்லாம் சொல்லிட்டு இருக்கு? அது நம்மளுக்கோசரம், நம்மளுக்கும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து சட்டத்திட்டமா இந்த கண்ணை கட்டி போடலாம் மாதிரி இருக்கு இந்த உலகம். என்ன எப்பதான் தெரியுது, இல்லாட்டி என்ன ஆன்மீகமாயிடும், மூச்சு சுவாச பயிற்சி ஆன்மீகமா போயிடும். 195 சூத்திரத்தை, 196 சூத்திரத்துல ஏதோ ஒரு சூத்திரத்தை வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று ஒரு நாலு வார்த்தைகளை போட்டு நிரப்பிட்டு அது பெரிய ஆன்மீகமா போயிடும். ஒரு பொதுவில் வச்ச அருணாச்சலேஸ்வர் கோயில் ஆன்மீகமாக கூட மாறலையே, பொதுவில் இருக்கிற தில்லை நடராஜர் கோவில் மாறலையே.
இங்கதான் ஆன்மீகம் நடக்கிற மாதிரில இருக்கு. இதெல்லாம் பொய்யெல்லாம் போகணும்ல, பொய் பொய்ன்னு தெரியணும்ல. மூன்று நிலைகள்லையும் அவேர்னஸ் இல்லாம இல்லை, மூன்று நிலைகளாவே இல்லைன்னு கேட்டா, மூன்று நிலைகள் பொய்கள், அதனாலதான் மூன்றா இருக்குது. வருமா, இப்ப நீ சொன்னிய தூக்கத்துல தூங்கிட்டு இருக்கோம்னு தெரியுது, அப்படின்னா எது தூங்குறது? அஞ்சு கோஷங்களும் தூங்கிட்டு இருக்கு, உடம்பு தூங்கிட்டு இருக்கு, உடம்பா இருக்கிற ரேகா தூங்குறா. அப்படின்னா உடம்பா சாதாரணமா விழிப்பு நிலையில இருக்கிறவ மனம், மனம் தான் ரேகாவுடைய உடம்பாகவும் ரேகாவனுடைய அந்த விவகாரங்களாகவும் செயல்களாகவும் உடல் உணர்ச்சிகளாகவும் இருந்துட்டு இருக்கு. அது இப்ப தூங்கிட்டு இருக்கும் பொழுது அப்படியே தெரியுது அது தூங்கிட்டு இருக்கு, அதுவா எடுத்து இல்ல, அது பொய்யா எடுத்து இல்ல. அந்த நிலை வந்து விழிச்ச பிறகும் கண்டினியூ ஆகும். ஞானிக்கு வந்து எல்லாம் ஒரே நிலை, எல்லாம் வந்து பேருணர்வுக்கும் பேரறிவுக்கும் விழிச்சுட்டு இருக்க மாதிரி. அது என்ன, கர்ப்ப காலத்துல எப்பவுமே சிவலிங்கம் அப்படியே இருந்துட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி அவர் இருந்துட்டு இருப்பார். இவ ஆரத்தி காமிக்கும் பொழுதுதான் மத்தவாளுக்கு அது ஆரத்தி, இவர் ஓயாமைய எண்ணத்தை உற்பத்தி பண்ணி பண்ணி பண்ணிக்கணும். அவர் சிவலிங்கமாவே இருந்துட்டு இருப்பார், உள்ளம் தெளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம், அதுதான் மோட்ச நிலை. இந்த இதெல்லாம் இந்த எண்ணங்கள் எல்லாம் கழல்றது இல்ல. நீ நீ வந்து இந்த உடல்கள் தூங்கி கொண்டிருக்கின்றன, ரேகா சம்பந்தப்பட்டவைகள் தூங்கி கொண்டிருக்கின்றன அப்படின்றத உணர்ற இல்ல அந்த தூக்கத்துல, அதுதான் மோட்சமே. அது இன்னும் கெட்டிப்படணும், அதுல இன்னும் நம்பிக்கை கூடணும். இதுக்கு பழக்கப்பட்டிருக்க, அதாவது நனவுலக வாழ்க்கைக்கு ரேகாவுக்கு பழக்கப்பட்டிருக்க. ரேகா, ரேகாவுடைய குடும்பம், ஞானம் ஆறுதுனால நம்ம குடும்பஸ்தரா இருக்க வேண்டாம்னு அர்த்தம் கிடையாது, புரியுதா? இன்னும் நல்லா இருக்க போறோம். ஞானி குடும்பஸ்தனாவும் இருக்கலாம், ஞானி கார்பரேட் வைஸ் பிரசிடென்டாவும் இருக்கலாம், ஞானி வந்து ராஜாவாகவும் இருக்கலாம், நல்ல அரசாங்கமும் நடத்தலாம், ஞானி வந்து துறவியாகவும் இருக்கலாம். இதெல்லாம் வெளியில உடம்புக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள், இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. அதுதான் தெளிவு. அஞ்சு கோஷங்களும் எழுந்து எழுந்து மறைகின்றன, எழுந்த எண்ணம் மறைந்து விடுகிறது. இங்கிருந்து எழுகிறது, ஏதோ ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடம் எழுவதில்லை. அந்த எழுந்த எண்ணத்தை உணர்த்துகின்ற அந்த அறிவு எழுவதில்லை. அதில் பதிந்த எண்ணம் தான், அறிவா பதிஞ்ச ஒரு அனுபவம் தான் எண்ண மாறி எழுது, ஆனா அது எழுவதில்லை, பேரறிவு எழுவதில்லை, பதிந்த நான் வந்து எழுச்சி பெறுகிறது. இதெல்லாம் தூங்கும் போது தெரியுறது இல்ல. நம் முதல்ல சில சமயம் வந்து கொரட்டை வர்றது கூட தெரியும் எல்லாருக்கும், நம்மளை மீறி கொரட்டை விட்டோம்னு தெரியும், கரெக்டா? அப்ப தூங்கிட்டு அது உடம்ப தூங்க ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் மனமும் தூங்க, மனமும் அற்று இருக்கும், எண்ணங்கள் அற்று இருக்கிறது தெரியும், உணர்ச்சிகள் அற்று இருக்கிறது. அப்புறம் வந்து சாட்சி ரூபமா அது மாட்டுக்கு ஏதோ பார்த்துட்டு இருக்கிறது தெரியும், ஏதோ எதுவோ. இதெல்லாம் நல்ல அனுபவம், தெரியுமா? சரியா சொல்லு. நிஜமாவே சொல்றேன், அந்த உணர்வு மூலமா முதல் முறை உங்களை பார்த்தப்ப சொன்ன எனக்கு ரொம்ப தேஜஸா இருக்காரு அவரு. அவங்ககிட்ட சொன்ன பார்க்கும் போது ஒரு ஜோதி பிழமா தெரியுறாங்க அப்படின்னு, நிஜமாவா அப்படின்னாங்க, இல்ல அவ்வளவு பிரைட்டா தெரியுறாங்க அப்படின்னு. நிஜமாவே எனக்கு இப்போ உணர்வுல நான் என்ன ஃபீல் பண்ணலாம் எனக்கு என்னெல்லாம் வரல, பட் நீங்க பேசும்போது எனக்கு நல்லா புரியுது, பரம்பொருள் தான் பேசுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நம்பிக்கை அவ்வளவுதான், நம்பு, அது வழிக நடத்தும், அது வழி நடத்தும். அப்புறம் சொல்றார் அவர் பகவான், மாணிக்கத்தை சாணை கல்லில் தீட்டி கடைவது போல. இப்ப நான் பண்றது என்ன, கடையறேன் மனத்தை வந்து, இல்லாத பொருளை இல்லாததாக்கின்னு இருக்கேன், அங்களுக்கு உங்களுக்கு உரம் ஓட்டுறேன், நீங்க போற பாதைக்கும் உரம் ஓட்டுறேன், அங்க இருக்கிற வாழ்க்கும் உரம் ஓட்டுறேன். தைரியமா போங்கோ, நீங்க போறது அஞ்சு பிரகாரத்தை கடந்தாதான் நீங்க மூலவரை சேவிக்க முடியும், தரிசனம் கிடைக்கும். உள்ள கடந்ததுதான் கடவுள், அது எந்த தேசமா இருக்கட்டும், எந்த பாஷையில அந்த கடவுளுக்கு என்ன பேர்ல வேணா அவன் சொல்லட்டும், ஆனா உண்மை வந்து நம்ம தமிழ் வார்த்தையில இருக்கிற உண்மைதான் உண்மை. இதுதான் உண்மையான ஆன்மீகம், உள்ள கடக்கிறது தான்.
அஞ்சு கட்ட கடக்கிறது தான் ஆன்மீகம். இதுல ஸ்தூலமா இருக்கிற அன்னமய கோஷத்திலேயே மாட்டின்ட்டு ஏதோ ஏதோ யோகாபியாசங்களை பண்றது, உடம்புக்கு அதெல்லாம் வேணும். உலக மக்களுக்கும் சொல்றேன், உடம்புக்கு எல்லாம் வேணும், யோகா பண்ணும் என்ன, ஆனா அது ஆன்மீகம் அல்ல. அதை கத்துக் கொடுக்கும் போதே உங்களுக்கு வர ரெவரன்ஸ்ல நீங்க அவரை குருடாக்குறீங்க, அவரை உணராதவராகவே தள்ளின்னு போயிட்டே இருக்கீங்க. நீங்க பண்ற தப்புனாலதான் அந்த குரு வந்து தான் உணர்ற லெவலுக்கு போகணும், புத்தியை கடக்கணும், மனத்தை கடக்கணும்ன்றத அவரே விட்டுடுறாரு. என்ன இந்த போதைக்கே அவர் மயங்கிடுறாரு, இந்த கூட்டத்துக்கே அவர் மயங்கிடுறாரு. எந்த கூட்டம்? யோகாலேயே எனக்கு என்னமோ கிடைச்சி, உனக்கு கிடைச்சது வெறும் சூப்பர்ஃபிஷியல். இந்த யோகாவே இல்லாம ஆழ்ந்த உறக்கத்துல நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியும் இறந்த பிறகும் நீ அந்த பொருளாவே இருக்க, மனமாவே இருக்க. அந்த மனத்தை கடக்கிறது தான் உள்கடை. உள்ளு வந்து மனம்தான், எல்லாம் சாப்ட்வேர் தான், ஹார்ட்வேரே கிடையாது. அது ஹார்ட்வேர் வந்து அன்னமய கோஷா, பிராணமய கோஷமும் ஹார்ட்வேர். இது ரெண்டும் மானிட்டர் மாதிரி, வெறும் மொபைல் கேஸ். இந்த மொபைல் கேஸை கடக்கிறதுனால, இதை சொல்லி கொடுக்கறதுனால, அதுக்கே உங்களுக்கு வர ரெவரன்ஸ்ல நீங்க அவரை கெடுக்குறீங்க. அவர் என்ன பண்ணாரு? பெர்சீவே பண்ணல, விட்டுட்டாரு. என்ன இங்கே கூட்டம் வந்தாச்சு, கோபுர வாசல்லயே கிடைச்சாச்சு, கோபுர வாசல்லயே செம வியாபாரம்னா, கோவிலே உள்ளதான் இருக்கு, கரெக்டா? அங்க அவரே போல, தெய்வமே அவரும் எல்லாம் பண்ணிட்டு வாசல்ல போட்ட கடையிலேயே உங்களுக்கு யோகா அபியாசமும் 196 சூத்ரா ஒருத்தர் கொடுத்துட்டு போனார். அதுல இருக்கிறதெல்லாம் அப்படியே போட்டுக்கிட்டு கொடுத்துட்டு இருக்காரு. இது நீங்க வந்து சூப்பர் ஃபிஷியெல்லாம் அங்கேயே மாட்டின்ட்டீங்க, நீங்களும் மாட்டின்ட்டீங்க, அவரையும் மாட்ட விட்டீங்க, அவரும் கெட்டு விட்டார். என்ன உங்க புத்திய அப்படி திருப்பி விட்டுட்டா, உடம்பு பக்கம் திருப்பி விட்டுட்டா, திருப்பி மீட்க முடியாது. அதுக்கு எத்தனை ஜென்மம் வேணுமோ, கரெக்டா? நம்ம வந்து ஒரு அட்ரஸை தேடின்னு போறோம்மா. மொத்தம் வந்து நீங்க தேடுற அந்த 7th கிராஸ் அந்த பக்கம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டான்னா, அந்த பக்கம் போனா 7th இல்லை, 14th மேலதான் அங்க ஆரம்பிக்கிறது. அங்க போனதுனால ஒரு அரை மணி நேரம் வேஸ்ட் ஆச்சா இல்லையா உங்களுக்கு? அங்க போனா எங்கேருந்து வந்தீங்க நீங்க? நான் அங்கேருந்து வந்தேன். யா ஏதோ தப்பா சொல்லிட்டாரு அவர் இருந்து சொன்னார் பார்த்தீங்களா, அந்த இடம் தான் 7th கிராஸ் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படித்தான் உலக மக்களுக்கு போய் முடியும். இது வந்து நான் சொன்னது அரை மணி நேரம் வேஸ்ட் ஆகுது சொல்றேன், எனர்ஜி வேஸ்ட் ஆகுது சொல்றேன், அந்த வெயில பட்ட வருபடுதல சொல்றேன், துக்கங்கள் எவ்வளவோ ஜீவர்கள் அத்தனை பேரும் அண்டர்கோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி திசை திருப்பி விடப்பட்டதுதான் உடம்பு. அன்னமய கோஷாவுக்கு கொடுக்குற அத்தனை சாதகங்களும், பிராணமய கோஷான்னு சொல்லப்படுற மூச்சு பயிற்சிகள், குண்டலினி கிண்டலினி எல்லாம் சகலமும், இதெல்லாமுமே புத்தியினால விளைவிக்கப்பட்டது. இதெல்லாம் டீவியேஷன், டிஸ்ட்ராக்டட் வே ஆஃப். இது உள்கடக்கிறது தான் நம்மளுடைய உண்மையான ஆன்மீகம். இதை நம்ம பெருமைப்படணும் உலகத்துக்கு சொல்றதுக்கு. இந்த தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கும் இந்த கடவுள்ன்ற வார்த்தையை வச்சு நம்ம பொதுவில் வச்சிருக்காங்க அவங்களாம். இந்த மாதிரிலாம் அவங்க நடத்தல. நம்மளுடைய தெய்வங்கள் இங்க இருக்கு, நேர் அங்கவா கோவிலுக்கு போங்க. எங்கேயா போய் டிஸ்ட்ராக்டடா போய் யாரோ ஒரு தேசை திருப்பி அரை மணி நேரத்தை விடுற மாதிரி உங்க புத்தியில வந்து அந்த சர்க்கியூட்டை மாத்திட்டா, இதுதான் ஆன்மீகம். உன்னுடைய பைசப்ஸ்ல இருக்கு, உன்னுடைய யோக பயிற்சியில இருக்கு, உன்னுடைய மூச்சுல இருக்கு, உன்னுடைய புருவ மத்திய பார்வையில இருக்கு, ஏதோ ஒரு ஒளியில இருக்கு புத்தியில. இப்படி எல்லாம் திருப்பி விட்டா அதுக்கு எத்தனை ஜென்மமும்? இங்க அரை மணி நேரம் நம்ம போற அட்ரஸ் தேடுறதுல நம்ம வேஸ்ட் பண்ண மாதிரி ஜென்மங்களை வேஸ்ட் பண்ணிடுவோம். இது இல்லை, இது இல்லவே இல்லை. அதனால வந்து நீங்க தான் இருக்கணும், அவரும் வந்து முடிக்கணும். உணரு, உன்னை உணர், உள்ளுக்குள்ள நீயே உள்ள இருக்க. எனக்கு நீ சொல்றது இருக்கட்டும், உனக்கு நீ உள்ள இருக்க, சின்ன மோஸ்ட் சேம்பர்ல இருக்க, கர்ப்ப கிரகத்துல இருக்கிற ஆன்ம பொருளை போய் பாரு. அது மனம் கடந்தது, எண்ணங்களால பிடிக்க முடியாது, புத்தியால பிடிக்க முடியாது, எந்த உணர்ச்சியாலையும் பிடிக்க முடியாது, நான் பாவத்தாலையும் தொட முடியாது. நான் பாவம் அற்று எல்லாம் அற்று ஆழ்ந்த வரக்கத்துல இருக்க மாதிரி அது இருந்துட்டு இருக்கு. அதுதான் கர்ப்ப கிரகம், அது இன்னர்மோஸ்ட் சேம்பர். இந்த திசை திருப்பி விடுற மாதிரி நம்ம போனோம்னா, நம்மளுக்கு இங்க கரெக்ட் ஆயிடுதுன்னா, புத்தி கரெக்ட் ஆயிடுதுன்னா, ஜென்மங்கள் என்ன உடம்பு போயிடும். இப்ப இங்க வாழ்ந்துட்டு இருக்குது என்ன, வலுத்த ஆர்குமெண்ட்ஸ் தான் வாழ்ந்துட்டு இருக்கு இல்லையா? ஒரே ஏட்டு படிப்பு தான் வாழ்ந்துட்டு இருக்கு. காண்பவைகள் கேட்பவைகள் இது ரெண்டு தான் ரூல் பண்ணிட்டு இருக்கு. ஆன்மீகத்தை உள் நடத்தி செல்பவைகள், உள் அழைத்து செல்பவைகள், உள் கடக்க வைப்பவைகள், உள் உணர வைப்பவைகள், இது இல்லவே இல்லை. அதனால
நம்மளும் கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்க ஆல் த மோர் வந்து போட்டத போட்டபடி ஃபர்ஸ்ட் ஞான அடையதை பார்க்கணும், மெய்ப்பொருளை பார்க்கணும், பார்த்த பிறகு வெளியிலவா. இதுதான் இங்க நடக்க வேண்டியது. இங்க பகவான் என்ன சொல்றதுன்னா, மனத்தை மாணிக்கத்தை சாணைக்கல்லில் தீட்டி கடைவது போல மனத்தை ஆத்ம விசாரம் செய்யும் மனமாகிய சாணைக்கல்லினால் அதன் அழுக்கு நீங்கும்படி துல்லியமாக தீட்டினால் அதில் உனது அருட்பிரகாசம் தோன்றும். பொறுமா, கடையிற பொறுப்பு யாருக்கு இருக்கு? நம்ம கிட்ட இருக்கு, சாதகன் கிட்ட இருக்கு. நான் எண்ணமயமா இருக்கேன்னா, எண்ணமயமாக இருப்பவன் எவன், எண்ணங்களை எண்ணுபவன் எவன், இதற்கு உண்டான ஞானம் எங்க கிடைக்கும், அந்த சந்நிதி எங்க இருக்கு அப்படின்னு குருவுக்கோசரம் ஏங்கிறதும் அலையிறதும் தாபப்படுறதும் தன்னை எந்த விதத்திலையாவது, என்ன கேரக்டர்ல இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், இப்போ நம்மளுக்கு எல்லா வசதிகளும் இருக்கு. எப்படி? கம்யூனிகேஷன் மூலமா, மீடியா மூலமா சகல வசதியும் இருக்கு. ஒரு மூணு நாள் நாலு நாள் முன்னாடியே ஒரு பொண்ணு வந்து சிங்கப்பூர்லேருந்து ஒரு மணி நேரம் பேசிட்டு இருக்கு, ரெண்டு மணி நேரம் பேசிட்டு இருக்கு, அது ஒரு தாபம் கொண்டது, முடிஞ்சப்ப நேரம் வந்தது. அதனால இங்க வந்து எல்லா விதமான சௌகரியங்களும் இருக்கு. நேரம் பேச முடிஞ்சவா நேரம் பேசிட்டோம், கேள்விகளை வாட்ஸ்அப் மூலமா ஆடியோல ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவா அனுப்பட்டோம், எழுதி அனுப்புறவா எழுதி அனுப்பட்டோம், மொத்தத்துல வந்து உள்ள கடக்கணும். சூப்பர் பிஷியலா உடம்புக்கு கொடுக்கிற எந்த ஆன்மீகமும் வந்து மனத்துக்கு கொடுக்கிற சில உத்திகள் கரை சேர்க்காது. ஏன்னா மனம் திருப்பி 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 பிறக்கின்றது, மனமற்று நம்ம ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கோம். அதை போல இங்க மோட்ச நிலைன்னு ஒண்ணு இருக்கு, மனமற்ற ஒரு கதி ஒண்ணு இருக்கு, ஒரு உணர்வு மயம் இருக்கு. அதை உணர்றதுதான் நம்ம வந்து பிறவிகளை அறுத்தல், பிறவி மோட்சம் எய்துதல். இது வந்து ஒரு உண்மையான சயின்ஸ், அதை தான் இப்ப பார்த்துட்டு இருக்கணும். அவர் என்ன சொல்றாரு பகவான், மனத்தை மனத்தாலேயே கடையணும்ன்றார். மாணிக்கத்தை சாணைக்கல்லில் தீட்டி கடைவது போல் மனத்தை ஆத்ம விசாரம் செய்யும் மனமாகிய சாணைக்கல்லினால் அதன் அழுக்கு நீங்கும்படி துல்லியமாக தீட்டினால் அதில் உனது அருட்பிரகாசம் தோன்றும். அவ்வாறு தீட்டிய மாணிக்க கல்லின் பிரகாசத்தை போல பிறகு வேறு எந்த பொருள்களின் பற்றுதலும் படிவதில்லை. புகைப்பட கருவியில் உள்ள உருவத்தை பதித்துக் கொள்ளும் தகட்டில், அந்த நெகட்டிவ் அந்த பிளேட் இருக்குல்ல, அதில் சூரியன் அது எக்ஸ்போஸ் ஆயிடுத்துன்னா, அந்த காலத்துல பிலிம் ரோல் இருந்தது இல்ல, அதை ஒரு தடவை திறந்துட்டோம்னா என்ன ஆயிடுறது, சூரிய வெளிச்சம் போயிடுத்துன்னா அதுல ஒண்ணுமே வேற ஒண்ணும் பதியாது. பிறகு அதில் புகைப்பட உருவம் பதியுமோ, அருணாச்சலம் எனும் சிறந்த ஜோதிமலையே, உன்னை தவிர மனித மனதில் பற்றக்கூடிய வேறு பொருள் ஏதாவது உண்டோ, கடைந்தெடுத்த மாணிக்க கல்லின் ஒளி குன்றாது பிரகாசிப்ப. கடைந்து எடுத்த, இத என்ன சொல்லுவான்னா, ஆன்மாவை என்ன சொல்லுவான்னா, சித்தத்தை கடைஞ்சு எடுக்கிற சிந்தாமணின்னுவா, மனோன்மணின்னுவா, மன உண்மணின்னு அர்த்தம். மனத்தையும் கடந்த உள்ள ஜொலிச்சுட்டு இருக்கிற மனத்துக்கு ஒளி கொடுப்பது பேர் தான் மனோன்மணி. சிந்தாமணினாலும் சிந்தைக்கு ஒளி கொடுப்பது, எல்லாத்துக்கும் ஒளி வந்து உள்ளேந்து தான் வருதுங்க. அதனாலதான் தமிழ் வார்த்தை உள்கடை. இப்ப இருக்கிற உள்ள கடக்கணும், இப்ப இருக்கிற உள்ளு ஒளி ஒளியே அங்கிருந்து தான் பெறுகின்றது. மனத்திற்கு எண்ணங்கள் புத்தி மூலமாக, நான்பாவம் மூலமாக ஆன்மாவிலிருந்து வருகிறது. ஆன்மப்பொருளே நேரடியா சூரியன் டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பா இல்லையா, அங்க பூமியில இருக்கிற ஒவ்வொரு அணுத்துகளுக்குள்ளயும், பூமியை சுற்றி இருக்கிற வான்வெளி மண்டலம் பூரா சூரியனுடைய ஆதிக்கமா இல்லையா, சூரியனுடைய ஒளி ஊடுருவாத பிரதேசம் உண்டா, அதனால் உயிர் பெறாத உயிர்கள் உண்டா? அத போல நம்மளுடைய உள் சூரியன் எது, மனம் கிடையாது, புத்தி கிடையாது, உணர்ச்சிகள் கிடையாது, எந்த விதமான பாவங்களும் கிடையாது, காட்சிகள் கிடையாது, ஒலிகள் கிடையாது, எதுவுமே கிடையாது, உள்ளுக்குள்ள இருக்கிற எதுவுமே கிடையாது. ஆனால் அவைகள் எல்லாம் எங்கேருந்து ஒளி வருதோ அதையே மறைக்கின்றன. புரியுமா? எதனால ஒளி வருதோ, எதனால அவைகளே மறைப்பாக மாறி இருக்கிறதோ அவைகளை மறைக்கின்றன. சூரியனால ஆவியான நீர் வேகமாக சூரியனை மறைச்சா எப்படி இருக்கு?
பேர்பெட்ட சூரியன் ஒரு ஏரியா பூரா ஒரு 10 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்க்கு அந்தகரமாயிடுறதா இல்லையா? நல்ல பகல் பொழுதுல மழை காலத்துல கரு மேகங்கள் சூழ்ந்துதானா, சூரியன் அங்க இருக்கு. இந்த சித்திர மாசத்துல இருக்கிற அதே வெயில் அங்க இருந்திருக்கணும். ஆனா அந்த கிளைமேட்டுக்கு அந்த மேகத்தினால சூரியனாலேயே ஆவியாக்கப்பட்ட நீர். சோ ஆன்மான்ற பொருள்னாலேயே நம்முடைய ஆன்மா பொருள் இருக்குன்னு நம்மளுக்கு அப்ப தெரியாது, ஏதோ காலங்கள்ல தெரியாது, அதுவும் அதனுடைய இல்லை. அதையும் ஏன்னு கேட்க கூடாது, புரியுதா? இங்க அப்பேற்பட்ட சர்வாதிகாரி மாதிரி ஒருமா இது ஆன்ம பொருள். அதுகிட்ட பணிவை தவிர வேற ஒரு பேச்சே கிடையாதான். அதுக்கு பணியிருதுன்னா எப்படி பண்ணிடுது? என்கிட்ட பண்ணிடுறது கிடையாது, உங்க எண்ணத்தை போரும்பா நீ காமிச்சு ஆட்டம் போறும், புரியுதா? உங்க எண்ணங்களுக்கு நீங்க ஐயா சாமி என்ன விட்டுருப்பா, நீ ரொம்ப பேசுவ, ஐயோ எல்லாத்துக்கும் பேசணும் இல்ல நம்ம எல்லாத்துக்கும் சரு 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 சருன்னு வருதா இல்லையா? அது என்னத்துக்கு லாபம்? புத்தி வளர்த்ததுன்னா என்னத்துக்கு லாபம்? அகந்தைக்கு தான் லாபம். சோ இங்க ஆர்குமெண்ட்ஸே கிடையாது. சாமி என்ன விடுங்கப்பா, புத்தி பிரகாரத்திலயும் அதுதான் சொல்லணும், மனம்ன்ற இன்னொரு வெளி பிரகாரத்திலயும் அதுதான் சொல்லணும், நான் பாவத்துக்கும் சொல்லிடணும். போயிட்டு உள்ள போய் ஒப்பு விடச்சிடணும், புரியுதா? உள்ள போய் அதுகிட்ட சதாகாலம் ஒன்றும் தெரியாதவனா, ஒன்றும் அறியாதவனா, ஒன்றும் புரியாதவனா அப்படின்னா என்ன, மனத்தை கடந்திருக்கோம்னு அர்த்தம். ஒன்றும் ஒன்றும் புரிய அறியாதவன் தெரியாதவனா மனத்தை கடந்துட்டோம், புரியாதவன்னா புத்தியை கடந்துட்டோம்னு அர்த்தம். இதுக்கு இந்த உலகம் எப்படி இழந்தாலும் பரவாயில்ல, என்ன அவன் இருக்கான். அந்த மாதிரியான ஒளி வந்து அதை தான் வந்து பகவான் சொல்றது. மாணிக்கத்தை சாணைக்கல்லில் தீட்டியது தீட்டி கடைவது போல மனத்தை ஆத்ம விசாரம் செய்யும் மனமாகிய சாணைக்கல்லினால் அதன் அழுக்கு நீங்கும்படி துல்லியமாக தீட்டினால் அதில் உனது அருட்பிரகாசம் தோன்றும். அவ்வாறு தீட்டிய மாணிக்க கல்லின் பிரகாசத்தை போல. என்ன அப்ப மாணிக்க கல்லு வந்து இன்னொரு பொருளை சார வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு சுய ஒளி இருக்கு. எதுக்கு மாணிக்க கல்லை தீட்டணும்? ஏன்னா அதுக்குள்ள ஒளி இருக்கு. அது இப்ப எப்படி இருக்கு, சீரில் மூழ்கி இருக்கு, வெளியிலையும் வானமும் இருட்டின்னு இருக்கு. இந்த நாளும் திதி பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி, பௌர்ணமி இல்லை, மழைக்காலம், சேரு, சகதி, அதுக்குள்ள மாணிக்கமிட்டு இருக்கு. இதுதான் நம்மளுடைய இன்றைய நிலை. உள்ளு பூரா என்ன, ஆன்மாவே இல்லை, ஒரே எண்ணக்கூட்டங்கள், ஒரே புத்தியினுடைய ஓசைகள். ஆடியோ வீடியோ, ஆடியோ வீடியோ எல்லாம் நம்ப கூடாது. என்ன ஆடியோ உள்ள ஓடட்டுமே, என்னுடையவைகளை பத்தி, என்னுடைய அருமை பெருமைகள் என்னவனா இருக்கட்டும், என்னுடைய குடும்பத்தினுடைய அருமை பெருமைகள், என்னுடைய அருமை பெருமைகள், அப்புறம் நான் பாவத்தினுடைய அருமை பெருமைகள் என்னவனா இருக்கட்டும், இது எல்லாம் வந்து எல்லாம் வந்து மறைப்புகள். சகல உணர்ச்சிகளும் அங்கு இல்லை. முழுசு அது இருக்கு, இது இல்லாத முழுசு அதுமா. ஆனா இதுக்குள் இது வந்து மறைச்சுருக்கு. இந்த இந்த மறைப்பை வந்து என்னன்னு நம்ம தான், அது பேர் தான் கடைதல். அது பார்க்கறது, ஒப்படைக்கிறது, பார்க்கறது ஒப்படைக்கிறது எல்லாம் ஒண்ணுதான். எந்த எண்ணங்கள் வந்தாலும், எந்த உணர்ச்சிகள் வந்தாலும் வந்து ஒரு பார்வையில சொல்லணும், உள்ள உள்ளுக்குள்ள ஒரு பார்வையை பார்த்தணும். நீங்க உங்களை பைத்தியம் கூட நினைச்சுக்கிட்டோம், வெளில இருக்கிறோம், என்னடா தனக்கு வந்தானே என்னமோ தலையாட்டிக்கிறான், அது பண்ணிக்கிறான், என்ன வேணாலும் நினைச்சுக்கிட்டோம், யாரும் எங்க நினைச்சுக்கிறத பத்தி கவலையே கிடையாது. நான் வேலை பண்ணிட்டு இருக்கிற காலத்துல நடுவுல டைம் கிடைக்கும் போதெல்லாம் உட்காந்து போய் தியானம் பண்ணுவேன், அங்கங்க பக்கத்துல இருக்கிற கோவில்கள் எல்லாம் பக்கத்துல உட்காந்துட்டு பிரசாதத்தை பத்தி எல்லாம் கமெண்ட் அடிச்சுன்னு பேசிட்டு இருப்பாங்க. அதுவும் காதுல விழும், அது விழுந்து தானே யாருக்கோ விழுது, சரிப்போ அதை பத்தி நான் பர்சீவ் பண்ண மாட்டேன். கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியா போட்டா இல்ல புளியோதரையில, இப்படிதான் பேசிட்டு இருப்பா பக்கத்துல. நான் இன்டென்ஸா தியானத்துல இருப்பேன், அது ஒரு கத்தி குழந்தைங்க எல்லாம் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கு அதுவும் காதுல விழும். எல்லாத்தையும் எண்ணெயை விளக்கின்னு இருக்கும்போது அதை விளக்குறதுக்கு எனக்கு என்ன ஆறுது, புரியுதா? இல்லம்மா அங்க இமேஜ் கிடையாது, எதுவும் கிடையாது. அதான் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க அவங்ககிட்ட சரணாகதியா இருக்கணும். உள்ள அங்க எந்த நம்மளுடைய தனி உணர்ச்சி, உடல் உணர்ச்சி, மனத்துல சுபாவங்களா கொண்ட உணர்ச்சி எதுவுமே இங்க வந்து கதி சேர்க்காது.
எல்லாத்தையும் இங்க கழட்டி விட தெரியணும் இப்பவே உள்ள உள்ள. அதுக்கு பாதுகாப்பா நம்மளுக்கு நம்ம கையில வந்து ஆன்ம ஞானம் வந்து விழுந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க அங்கங்கிருந்தே பண்ணணும், முடிஞ்சவங்க வாங்கும், முடிஞ்சவங்க இங்க வாங்கும், நேர வாங்கும். ஆனாலும் வந்து 24/7 பண்ணணும். இது இன்ஸ்டால்மெண்ட் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வாய்ப்பு 24 இது ஜென்மம் தான் வாய்ப்பு. இதை கொண்டு எங்கேயும் அடகு வைக்க முடியாது. சரியா? அதுதான் இந்த மாணிக்கம்க்கு அதுக்குள்ள இருந்த ஒளிய வெளியில கொண்டு வரத்துக்கு தான் இந்த கடைதல் நடக்கிறது. நம்ம மனம் வந்து இப்போ களங்கமுற்றதா இருக்கு, களங்கமா இருக்கு. களங்கமா இருக்குன்னா இருக்கு எண்ணம் தான், காட்சிகளும் ஒலிகளும் தான், சத்தியோன்ற பாவம் தான் இங்க ரூல் பண்ணிட்டு இருக்கு இப்போ புத்திலையும் மனத்திலையும். அதை ஃபர்ஸ்ட் வந்து நிர்மூலம் பண்ணணும். யாருக்கு என்ன சத்தியம், இது என்ன சத்தியம், ஏன் இது இருந்து தானே, ஏன் ஆழ்ந்த உறக்கத்துல இத அனுபவிக்கிறவனே அங்க இல்ல. இது மாத்திரம் இல்ல, இல்ல அனுபவிக்கிறவனும் இல்ல, கரெக்டா? இரண்டும் ஒரு சேர போயிடுறது. ஏற்கனவே இதை நம்ம விசாரிக்காம விட்டதுனாலதான் இது என்னமோ பிரபஞ்சம் சத்தியமா விழிப்பு நிலையிலேயே இருந்துட்டு இருக்கு. அந்த மாயை வந்து இப்பவே விழும், சத்சங்கத்தை கேட்கும் போதே விழும். சத்சங்கம் நல்ல உறுதுணையா இருக்கும்மா, அதுல கெஞ்சித்து சந்தேகம் இல்லை. ஆனா நீங்க ஆட்படுறதுன்றதுதான் வந்து நீங்க கடையறது. அதுக்கு நீங்க 24/7 போடணும். இதுக்கு எந்த வேலையும் துறக்க வேண்டாம். இதுதான் ஆன்மீகமே. உள்கட்டெல்லாம் கடக்கிறது தான் ஆன்மீகம். மனத்தை கடக்கிறதா, மனத்தை கடையிறது, கடக்கிறது, பார்க்கறது, சரணாகதி பண்றது, ஒப்பு வைக்கிறது, பொறுத்துக்கிறது, சே வாட்டர் யூ சப்ஸ்டியூட் வித் எனி வேர்டு, மொத்தத்துல அதோட இருக்கக்கூடாது. போறமா சிம்பிளா சொல்லணும்னு என்ன எண்ணங்களோட இருக்க மாட்டேன். எந்த வீடியோவும் எனக்கு வேணாம், எனக்கு ஒண்ணும் வேணாம்னு நீங்க நல்ல தைரியமா சொல்ல தெரிஞ்சுக்கணும், பாவிக்க தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படி இருந்தோம், இருக்கின்றோம், தினம் தினம் ஆழ்ந்த உறக்கம் மாதிரி ஒரு பிரம்மோபதேசம் நடக்கிற இடம் எங்கேயும் கிடையாது பிரபஞ்சத்துல. சரியா? இது ஒண்ணுதான் நம்மளுக்கு அடைக்கலம். இதையே நம்ம சாருவோம், சதா அதுல துய்த்து இருங்க. உங்களுக்குள்ள நிறைய அற்புதங்களை அவர் காட்டுவார், அது காட்டும். சரியா? தைரியமா இரு, முடிச்சுக்கலாமா? Thank you.